இரட்டை மலை சீனிவாசன் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் மு பே சாமிநாதன், சேகர்பாபு உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை மாநகர மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் எஸ் பாலாஜி, பிரபாகர் ராஜா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரட்டை மலை சீனிவாசன் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன், சுதந்திர போராட்ட தியாகி, தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதி இரட்டை மலை சீனிவாசன், அம்பேத்கருடன் நெருங்கி பழகி வட்டமேசை மாநாட்டிலும் பங்கேற்றவர் என்று புகழாரம் சூட்டினார். அப்போது சிதம்பரம் நடராசர் கோவில் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு, சிதம்பரம் நடராசர் கோவிலில் அரங்கேறும் அராஜகங்கள் தொடர்பாக தொடர்ந்து புகார்கள் வருவதாகவும், சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அநியாயமும் அத்துமீறலும் நிறைந்திருப்பதால் தான் அரசு அது குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புகார்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் எடுத்து வைக்கின்ற அடி மிக கவனமாக அதே நேரத்தில் அழுத்தமாக எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். நான் தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு சட்ட வல்லுநரோடு கலந்து பேசிதான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் வருகின்ற காலங்களில் நல்ல ஒரு தீர்வாக அந்த சிதம்பரம் பிள்ளை நடராஜர் திருக்கோயிலை பொறுத்தவரை அமையும்.